மாதவா காலை கதிரவா மேலெழுந்தினி வரவே மாதவ பயணாம் தியான லிங்கத்திரு கதவு திறக்க ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் கடந்து அற்புத குருவாய் சத்குருநாதன் வந்து பிராண பிரதிஷ்டை நிகழ்ந்தேற உருவான ஞான பிரவாகம் திருத்தியான லிங்கம் ஞானத்திருலிங்கம் இதை தாங்கும் எழுத்தாமரையாய் தனை கொடுத்து மகிழுமே தரணிதன் மண்ணும் பாய்ந்தோடி பரந்தோடி ஈஷாவின் இடம் தேடி வீழ்ந்திடுவாள் அருளாகாய கங்கை அறியாமை இருளதனை அகற்றிவிட தெரிக்கும் லிங்கம் இதன் தன்மையே நெருப்பு இதமான விதமாக இதயத்தில் மிதமாக வீசும் இளந்தென்றல் காற்று வெள்ளியங்கிரி சூழும் வெண்மேகம் யாவும் திருநாக குடையாக உருமாறி தொழுமே நம் திருத்தியான லிங்கம் அதிகாலை அமுதாக புதிதாக உருவாகி ஆலயத்தில் நுழையும் நறுமலர்கள் வாசம் மலரோடு மலராக மகிழ்வோடு மனதார ஆலயத்துள் புகுமே அன்பரது மனமும் நிழல்தானம் தருமரமும் நந்தி தன் குருவும் ஞான சூழலிதன் முன்னே சர்வ மத சின்னங்களும் சப்த சக்கரமும் சேர்ந்துயர்ந்து நிற்கும் சர்வ மத ஸ்தம்பம் இருளான வாழ்விதனில் ஒளி வந்ததென்று அருளோடு உரைக்கும் சூரிய சின்னம் யோக மலர்ச்சியின் வடிவாய் உச்சியில் தாமரையும் யானைகள் இருபுறமாய் தோரணவாயில் நாடிகளில் ஊடுருவி தியான நிலை நல்குமே படிகள் மூன்று இதனின் அமைப்பு பரிக்கிரமத்துள் வந்தவுடன் முதலாக நேர்பார் யோகத்தின் தந்தை பதஞ்சலி மாமுனிவர் தங்கையிலே மரமாக முனிவர் இவர் முன்னே மங்களமாய் பெண் தெய்வம் வனஸ்ரீ பரிக்கிரம பாதைதன் இருபுற சிற்பங்கள் சொல்லும் பண்பட்ட யோகிகளின் பதம் பெற்ற வாழ்க்கை அரசனது அவையினிலே இறைவனவன் உணர்வில் அணிந்தவையாவும் களையும் அக்க மகாதேவி வரையற்ற அன்பினிலே இறைவனுக்கு கண்ணை வழங்கி நிற்கும் அடியராய் கண்ணப்பன் நாயனார் சிவவேடம் பூண்ட கொலையாளன் தன்னை சேவிக்கும் அடியராய் மெய் பொருள் நாயனார் உடல் உணர்வு கடந்து கரந்துறந்த நிலையில் உதாரண யோகியாய் சதா சிவ பிரம்மேந்திரர் உள்மனதில் அன்பிலே உரு செய்த கோவிலில் எழுந்தருளும் திருவில் கலந்தருளும் பூசலார் முப்பிரவி ஞானி சத்குருவான் நிறைவான தியான லிங்க சரித்திர தொடக்கம் குருவின் குரு முன்னே சாதகராய் இது காரும் உள்வந்த அன்பர் இனி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் யோகி சிற்பம் தாண்டி குண்டலியை குறிக்கும் எழுதலை பாம்பின் மண்டபமா குகையதனில் நுழைய சக்திமிகு சிவமாக தவமாக விளங்குமே நம் திருத்தியான லிங்கம் சப்தத்திரு சுற்றுக்களில் சர்ப்பத்திரு வடிவில் ஆற்றலாய் திகழுமே ஆகுடையார் பாகம் சக்கரங்கள் ஏழும் உச்சமாய் இயங்க சப்த பாகங்களில் லிங்கத்திருமேனி வீரியமுள்ள லிங்கமாம் தியான லிங்கம் இதற்கு வீரியஸ்தான அடித்தளத்தில் அதிர்வு தரும் பாதரசம் நதியாக வளைந்தோடி ஞான சன்னதியில் நிறைந்தோடி ஆவுடையாரை வலம் வருமே நீரோடையாம் ஜலசீமா
மனதார மகிழ்வாக சமர்ப்பணங்கள் செய்ய மலர் ஜோதி சமர்ப்பண பீடம் குருநாதர் அருளதனை நிறைவாக பெறவே குறிப்பாக சுற்றி அமைந்த தவகுகைகள் கோலமிகு கோவில் லிங்கம் இதன் மேலே கோபுர லிங்கமுடன் நிற்கும் நற்கூரை தன்னார்வ தொண்டர்கள் அன்பாலே செய்த சுந்தர கூரை இது நிற்குமே வருடங்கள் ஆயிரம் சக்திமிகு லிங்கத்தின் வெப்பம் அதை குறைக்க கூரையிருந்து சொட்டும் குளிர் நீரே குருவாக தெரிகின்ற இவையாவும் நன்றே குருவாக திகழ்கின்ற தன்மைதனை கொண்டே உருவாக்கப்பட்டதிரு தெய்வீக ஸ்தலம்தான் நம் திருத்தியான லிங்கம் வாரத்தின் நாளேழும் லிங்கத்தின் அதிர்வலைகள் வரமாக வழங்குமே பலவிதமான அருட்கொடைகள் நலமான உடல் மனமும் மக்கள் பேரும் பெற நில தத்துவத்தில் திங்களில் அதிர்வுகள் நினைக்கும் விதமதனில் வாழ்வும் உறவும் பெற நீர் தத்துவத்தில் செவ்வாயில் அதிர்வுகள் நான்கு வயது குழந்தைக்கும் பொருள் தேவைக்கும் நெருப்பு தத்துவத்தில் புதனில் அதிர்வுகள் கர்மவினை தகர்ந்து அன்பு வழி நகர காற்று தத்துவத்தில் வியாழனில் அதிர்வுகள் வலிய சாபம் போய் எளிய வாழ்வு பெற வான தத்துவத்தில் வெள்ளியில் அதிர்வுகள் மாயையாம் இருமை நிலையதனை கடக்க மகா தத்துவத்தில் சனியில் அதிர்வுகள் நானெனும் மகந்தை நீங்கி குருவருள் பெறவே ஞான தத்துவத்தில் ஞாயிற்றில் அதிர்வுகள் உள்ளும் புறமும் எல்லையிலா மாற்றம் பெற உலக தத்துவத்தில் நம் உயிரில் அதிர்வுகள் குருவருளை பெற விரும்பும் அன்பர்களுக்கெல்லாம் மனம் குளிர பெற வைத்து மனமடங்க பெற வைத்து தினந்தோறும் கணந்தோறும் தீட்சையினை நல்குமே நம் திருத்தியான லிங்கம் ஆலயம் இதனின் வெளிப்புறம் தன்னில் திரிகுண நிலையில் மூர்த்திகள் முகப்பே யோகத்து நிலையின் படியவை மூன்றும் தெய்வத்தின் வடிவில் சிற்பங்கள் விளக்கும் அன்பாய் அருளாய் அன்னையின் வடிவாய் அமைந்தது லிங்க பைரவி சன்னதி ஆற்றலின் அளவில் எல்லையும் இன்றி ஆலயம் இதனில் அருளும் இறைவி பூமியின் அடியில் புண்ணிய குடிலில் புதிதாய் அமைந்த நிறை தீர்த்த குண்டம் உடலை மனதை உணர்வை உயிரை உயிர்க்க செய்யும் உன்னதம் நல்கும் அருள்மிகு தீர்த்தம் இதனில் மூழ்க ஆன்மநிலை உயர அருள் விதைகள் விழுமே இதன் பின் தியான லிங்கமுள் வரவே இனிதே கரைய வாய்ப்பும் உளதே தியானத்தில் உருவான யோகத்தின் நிறைவான தியானலிங்கம் இதனின் அர்ப்பணிப்பின் பின்னே உடலாக உணர்வாக உயிராக உள்ளதாகும் உலகிற்கழித்து விட்ட யோகி சத்குருவெனும் ஞானி அன்போடு அருளோடு ஆனந்த உருவோடு அவதரித்த நாதறிவர் ஆலயத்து இறைவன் தியானத்தின் திருவான யோகத்தின் குருவான தெய்வீகரிவரின் அருளாளம் சொல்ல தத்தளித்து தேடுகின்றோம் தெய்வத்தமிழ் அருவியில் தக்கதொரு வார்த்தை ஏதும் சிக்கவில்லை நெஞ்சார்ந்த நெகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி அதை சொல்ல நெஞ்சங்கள் தேடுமே நம் குருவினது குருவையும் நம்முடைய உயிரான குருதேவர் தம்மை
நமக்களித்த குருவின் குரு பாதம் உளமாற உணர்வாக உயிராக பற்றி உள்ளன்போடு கரைந்திடுவோம் நன்றிகளுடனே. இவ்வளவும் எள்ளளவும் பிசகாமல் நிகழ அவ்வளவின் உள்ளிருந்தும் அருள் செய்த சக்தி இக்கணமும் எக்கணமும் இயக்கங்களை செய்யும் இயற்கையெனும் ஈசனெனும் பிரபஞ்ச சக்தி. இவ்வியற்கைதனை இறைவந்தனை உளமாற தொழுமே இக்கணத்தில் வாழும் இதயங்கள் யாவும் சத்குருநாதறிவர் பொற்பத உணர்வில் அற்புதம் தேடும் நல் அன்பர்களின் மனதில் நிற்கும் அருள் வீழ்ச்சியாய் நிலைக்கும் மன மகிழ்ச்சியாய் விளைந்த பெரும் சக்தியாய் விஸ்வரூப உச்சியாய் குருவாக உருமாறி புது வரலாறு படைக்கும் நம் திருத்தியான லிங்கம். இறையே இன்றே இங்கே இனிதே இறங்கி கிறங்கும் லிங்கம் இதுவே. இதன் முன் வீழ்ந்தே உயிர்கள் எழுந்தால் அதனின் பிடிகள் உடனே அருமே. குருவின் உருவில் அருளும் திருவே உயிரின் முதலே வினையின் முடிவே. ஆயிரம் வருடம் கடந்தே வந்தாய் ஆனந்த வாழ்வை அளித்திட வந்தாய். பன்னிரண்டாண்டு ஆற்றலை தாங்கும் பழம்பெரும் உரையாம் மந்திர பிரதிஷ்டை. ஆலயம் பலவும் இதனின் சாரம் ஆழமாய் இங்கே அதுவும் மாறும். பற்பல ஆயிரம் ஆண்டுகளினிதே ஆற்றலை தாங்கும் பிராண பிரதிஷ்டை. அண்டம் முழுதும் உயிரினமுள்ளும் ஆளும் ஆற்றல் இதனின் சாரம். அன்பெனும் வழியில் பரவசம் அளித்து விழிப்பெனும் வழியில் முழுமையில் கரைத்து இரு பெரும் வழிகள் இரண்டிலும் ஒருங்கே இறைவனை உணர்த்தும் ஈஷா குருவே. விடுதலை விதையால் உயிர்களுக்கெல்லாம் விடியல் தரும் என் லிங்க திருவே. வார்த்தைகள் கடந்த வாழ்வின் பொருளை வாழ்ந்திட துடிக்கும் எங்கள் உயிரே. வாழும் போதே ஸ்வர்க்கம் உணர வாழ்வினில் இன்பங்கள் நித்தம் நிகழ வாஞ்சையில் எழுந்தே அருளும் முனையே வாழ்த்திடும் வாய்ப்பும் எங்கள் பேரே. தியானத்திறப்பாம் திருவருள் உயிர்ப்பாம் மோனத்து இருப்பாம் உன் திருமுன்னே. வேண்டவும் இல்லை கேட்கவும் இல்லை எண்ணங்கள் பலவும் நடந்தனையினிதே. விதையை தூண்டி மரமாய் வளர்த்து விளைவை தரவே விளைந்த சுடரே. மதியை வழங்கி நிம்மதி வழங்கி மகிழ்வும் வழங்கிய சன்னதி உனதே. வெற்றிடம் நோக்கிய சிற்றுயிர் பயணம் கற்றவை பலவும் கல்லாய் வரவும் பற்பல தடைகள் உயிரிது கடந்து நற்கதி பெறவே நிற்பது நருளே. உனையே அன்றி உறவுகள் இல்லை உனை வீட்டகலேன் உயிருள்ளவரையே. அதன் பின்னும் அறிவேன் உனது கருணை அன்பே சிவமே அனைத்திலும் நீயே. கருணை கடலே அருளின் வடிவே இறைவாயனுமே இதயம் இனிதே. அதற்குள்ளகமே அழிவை தரவே அழைந்திடச் செய்து ஆடிடும் நடமே. வழியது தெளிந்தும் பலமுறை விழுந்தும் உயிரின் பயணம் உயர்வு தாழ்வே. உனையை நோக்கிய உள்ளொளி பயணம் உய்யவே அருள்வாய் உயிர்களின் முதல்வா. இச்சைகள் விரட்ட இடைஞ்சல் பலவும் இவ்வுயிர் காண்கையில் எங்கே இருந்தாய். இடையில் வரவே இதயம் இளையே என நான் வருந்த உடனே அணைத்தாய். இருளில் கிடந்த மனதை ஒளித்த இறைவா உனையே என்னவென்றழைப்பேன்.
அருளே அமுதே அறிவின் உருவே அடியேன் என்னை ஆட்கொண்ட அழகே உனக்காய் வாழ்த்த நன்றிகள் நவில இதயம் நெகிழ்ந்தே என்னாயெழுதே வார்த்தைகள் இல்லை கண்களில் வெள்ளம் வாய்த்தன எல்லாம் உன் திருவுள்ளம் என்னாலான எதையும் செய்யவே எனையே கொடுத்தேன் இறைவா உனக்கே எடுப்பாயொடிப்பாய் எனது அகத்தை ஏற்பாய் என்னை உன்னில் உயிரே திசாயெங்கும் முந்தன் வளாகம் வளாகம் தினந்தோறும் இன்ப பிரவாகம் பிரவாகம் யாவர்க்குமாதி குரு சிவாதான் சிவாதான் ஞானம் தந்த நீயும் சிவாதான் சிவாதான் நான் என்று எண்ணும் சுபாவம் சுபாவம் நாம் என்று எண்ண குலாவும் குலாவும் லிங்கம் எனும் நிலையே தயாளா தயாளா லீலை செய்ய வந்தாய் குணாளா குணாளா கர்மம் எனும் பிடியே விழாமல் விழாமல் கர்மயோகத்தை தராயோ தராயோ மனோவேகம் தன்னை தொடாமல் தொடாமல் மனோவென்ற நிலையை பெறேனோ பெறேனோ உலகில் பெரியதோர் பாதரசலிங்கமே உச்சத்தில் சிவமே உயிர் கொண்ட வடிவமே பிரபஞ்ச மூலமே பிரம்மாண்ட ரூபமே தியானலிங்க ஸ்வரூபமே தவ சுப்பிரபாதம் தேகத்தில் உள்ளே சக்கரம் போலவே தியானத்து லிங்கமிதில் சக்கரம் ஏழ் உளரே அத்தனையும் அதனதன் உச்சத்தில் இயங்க தியானலிங்க சிவமே தவ சுப்பிரபாதம் காலை மாலை சந்தியா வேளை கணங்களில் எங்கும் கருணை அலையே காலம் இதனில் காலமழையில் தியானலிங்கநாதமே தவ சுப்பிரபாதம் இதயம் முருக கல்லும் கரைய இசையாம் நாத ஆராதனை நிகழ திருவுள்ளம் கழிந்து தீட்சைகள் வழங்கும் தியானலிங்கநாதனே தவ சுப்பிரபாதம் மதிநிறை நாளாம் பௌர்ணமி அன்றும் மதிமறை நாளாம் அமாவாசை அன்றும் மனம் நிறை பக்தர் பால்மழை பொழிய தியானலிங்க சம்போ தவ சுப்பிரபாதம் தினமும் அதிர்வுகள் அதிகம் நிகழும் சந்தியா வேளையில் அருள்வது போல மாதந்தோறும் இருதினம் அருளும் தியானலிங்க தவமே தவ சுப்பிரபாதம் மனித குலமே மகிழ்ச்சியில் திளைக்க புவி வந்த லிங்கமே புதுவாழ்வின் ஒளியே ஞானத்து மதங்கள் யாவைக்கும் பொதுவே தியானலிங்க திருவே தவ சுப்பிரபாதம் உயிர் வாழ் குருவுடன் மட்டும் இருந்தே உணரக்கூடிய உண்மை அனைத்தும் தாமே சத்குருவாய் விளங்கி உணர்த்தும் தியானலிங்க குருவே தவ சுப்பிரபாதம்